உலகின் நான்காவது பெரிய ரயில்வே என்ற பெருமையை பெற்றுள்ள இந்திய ரயில்வே துறை 2030 ஆண்டுக்குள் நெட் ஜீரோ கார்பன் என்ற இலக்கை எட்ட முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் 220 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் 3450 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ரயில்வேயின் கிரீன் இனிஷியேட்டிவை முன்னெடுத்துச் செல்ல சூரிய மின் ஆற்றலை பெரிய அளவில் உபயோகப்படுத்தும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ரயில் பெட்டிகள் மீது சோலார் பேனல் அமைப்பது, ரயில் நிலையங்களின் கூரைகள் மீது சோலார் பேனல்கள் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சூரிய மின்சக்தியை கொண்டு இயங்கும் முதல் ரயில் நிலையம் என்ற பெருமையை சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் பெற்றுள்ளது. நாட்டின் மிக முக்கியமான ரயில் நிலையத்தில் ஒன்றான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் கடந்த 2011 ஆண்டு சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது. நடைமேடைகள், தங்குமிடங்களில் நிறுவப்பட்ட சூரிய தகடுகள் மூலம் ரயில் நிலையமின் பயன்பாடு 100% பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் தகடுகள் மூலம் தினமும் 6000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள புறநகர் மின்சார ரயில் நிலையம், நிர்வாக அலுவலகம், தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்துக்கும் மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று தாம்பரம், மாம்பலம், கிண்டி, செங்கல்பட்டு புறநகர் ரயில் நிலையங்கள் உட்பட சென்னை கோட்டத்துக்குட்பட்ட 13 ரயில் நிலையங்களில் சோலார் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் முன்னெடுப்பு மட்டுமல்லாமல் மக்களும் சோலார் பேனல் அமைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதோடு இது ஒரு நல்ல முதலீடாகவும் அமையும். புதிய செய்திகளுக்காக ஒளிப்பதிவார் பழனிவேலுடன் அருண் மற்றும் வினோத்.